அன்பார்ந்த என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ராசு நல்ல பெருமாள் அவர்களின் சிறுகதை கடல் தாண்டிய உறவுகள். அந்த ஊரில் அது ஒரு சின்ன தெரு. எதிரும் புதிரமாக 20 வீடுகள்தான். அங்குள்ள எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் சுப்பாமணியின் வீட்டில் அந்த தெருவே கூடியிருந்தது. அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. கால் மணி நேரத்திற்கு முன்னால் தெரு வாசலில் யாருடனோ பேசிக்கொண்டு நின்றிருந்த சுப்பாமணியின் மனைவி இப்போது இல்லை. வாசலில் பேசிவிட்டு வராந்தாவில் கிடந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்தவள் மீண்டும் எழுந்திருக்கவே இல்லை. தான் போகப் போகிறோம் என்பது கூட தெரியாமலேயே போய்விட்டாள். தெருக்காரர்களுக்கு வியப்புதான். கொடுத்து வைத்த ஆத்மா எந்த சங்கடமும் இல்லாமல் புசுக்கென்று போய்விட்டாள் புண்ணியவதி என்றார் எதிர்விட்டு கோனார். பூர்வ ஜென்ம புண்ணியம் சார், இப்படி ஒரு சாவு யாருக்கு கிடைக்கும்? கொடுத்து வைத்தவள் என்றார் மேலு விட்டு நாடார். நாடருக்கு வயது 80. உடல் தளர்ந்து பல உபாதைகள் இருந்தாலும் கோலோன்றி எங்கும் சென்று வருவார். இப்படி ஒரு சாவு தனக்கு கிடைக்க வேண்டுமே என்கிற ஏக்கம் அவருக்கு. வீட்டுக்குள் மனைவி சங்கரியின் உடலை விரிக்க பார்த்தபடி இருந்தார் சுப்பாமணி. பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாமா என்று அருகில் இருந்த சுப்பாமணியின் மைத்துனர் கேட்டார். இப்பவே சொல்லி என்ன ஆகப் போகிறது? அவங்க போன் பண்ற போது சொல்லிக்கலாம் என்றார் சுப்பாமணி. அதெப்படி? பிள்ளைகளுக்கு உடனே தகவல் சொல்ல வேண்டாமா? அப்புறம் கோபப்படுவார்கள். சொன்னால் மட்டும் உடனே வந்துவிட முடியுமா? கோபம் என்ன வேண்டி கிடக்கு? வாராங்களோ வரலையோ தகவலையாவது தெரிவிக்க வேண்டாமா? அதுக்கு இப்போ என்ன அவசரம்? கொல்லி போட கூட யாரும் வர முடியாதுங்கிற போது எப்போ சொன்னா என்ன? பிளேனில் டிக்கெட் உடனே கிடைத்தால் நாலனைக்கு வந்து விடலாமே. உடம்பை நாம் ஐஸ் பெட்டியில் வைத்தால் போச்சு. வந்து என்னத்துக்கு? பிரேதத்தை பார்க்கவா? உயிரோடு இருந்த காலத்தில் ஆறுதலாக பக்கத்தில் இல்லை. செத்த பிறகு வந்தால் என்ன, வராட்டாத்தான் என்ன? நம்ம கடமையை செஞ்சிட வேண்டாமா? செஞ்ச கடமையெல்லாம் போதும். இப்போ நமக்கு யார் கடமை செய்ய போறாங்க? பேசாம இரு. சுப்பாமணியின் விரக்தியை உணர்ந்து மௌனமானார் மைத்துனர். கூடியிருந்த உறவுக்காரர்கள் ஆளுக்கொரு விதமாக பேசிக்கொண்டிருந்தனர். சிலர் தேற்றும் பாவனையில் வயிற்றெரிச்சலை கொட்டினார்கள். 3 பிள்ளைகளை பெற்றும் ஒன்னு கூட கடைசி காலத்தில் உதவ முடியலையே என்றார் ஒருவர். இவர்தான் ஒரு சமயம், இவருக்கென்ன, 3 பிள்ளைகளும் அமெரிக்கா போயிட்டாங்க, இவருக்கு என்ன குறை என்றார் வயிறெறிந்தார். சுப்பாமணியின் குறையே அதுதான். 3 பிள்ளைகளில் ஒன்று கூட அருகில் இல்லாத குறை. தசரத சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளைகள், ஒருவன் கூட அவர் சாகும்போது அருகில் இல்லை. அவரோட கட்டை வேகாமலா போச்சு என்று மனதிற்குள் முனகினார் சுப்பாமணி. முதல் பையனை அமெரிக்காவிற்கு அனுப்பிய போது சுப்பாமணியும் சங்கரியும் பெருமையால் பூரித்து போனார்கள். பல உறவினர்களுக்கு பொறாமையால் வயிறு எரிந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன் முதல் மகனை அமெரிக்காவிற்கு விமானம் ஏற்றிவிட்டு திரும்பிய போது சுப்பாமணி மகிழ்ச்சியில் திகழ்ந்தார். அப்போதெல்லாம் அமெரிக்காவிற்கு விசா கிடைத்து மேற்படிப்பிற்கு போவதென்றால் மிகுந்த சிரமப்பட வேண்டும். அமெரிக்க தூதரகம் லகுவில் விசா தராத காலம் அது. விசா கிடைக்காமல் தூதரக வாசலில் அழுது கொண்டு நிற்கும் மாணவர்கள் பலரை அப்போது பார்க்கலாம். சங்கரிக்கு பெருமையாக இருந்தாலும் மகன் கடல் தாண்டி பிரிந்து போகிறானே என்ற வருத்தமும் இருந்தது. மற்றவர்களின் புகழ்ச்சியில் வருத்தம் அமிழ்ந்துவிட்டது. சுப்பாமணிக்கு இன்னும் நினைவிருக்கிறது. கடைசி மகனை மேற்படிப்பிற்காக அமெரிக்காவிற்கு விமானம் ஏற்றி அனுப்பிவிட்டு திரும்பும் போது அவர் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. திடீரென்று தான் அனாதையாகிவிட்டதாக உணர்ந்தார். மகனை அனுப்பும் போது சங்கரி தேம்பி அழுததை பார்த்து கொண்டிருந்த சுப்பாமணி மனதிற்குள் அழுது கொண்டிருந்தார். விமான நிலையத்திலிருந்து வீடு திரும்பிய போது, ஏன் அலறே, இவன்தான் படிப்பு முடிந்ததும் ஊருக்கு திரும்பி விடுவதாக சொன்னானே என்று சமாதானப்படுத்த முயன்றார். மூத்த பிள்ளைகள் 2 போகும்போது இப்படித்தான் சொன்னார்கள். என்னாச்சு? படிச்சுட்டு அங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டாங்க.
இவன் முதலில் அமெரிக்கா வேண்டாம், இந்தியாவில் தான் இருப்பேன்னு சொன்னான். இப்போ என்னாச்சு? இரண்டு அண்ணன்களும் இவன் மனசை கலைச்சு அங்கே இழுத்துட்டாங்க. அங்கே போன பிறகு இங்கே எங்கே வரப்போறான்? சங்கரி அழுதாள். சுப்பாமணி சோகத்தை வெளிக்காட்டாமல் புழுங்கினார். நமக்குன்னு இங்கே யார் இருக்கா என்று ஒரு நாள் சங்கரி அங்கலாய்த்தாள். அனாதைகள் மாதிரி காலத்தை ஓட்டுறோம் என்றாள். யாருடைய துணையும் வேண்டாம், அம்பாள் துணை இருக்காள் என்று சமாதானப்படுத்த முயன்றார். இப்போது சங்கரியின் உடலை பார்த்தபடி இருந்த சுப்பாமணிக்கு அப்போது சொன்னது நினைவிற்கு வந்தது. உனக்கு நானும் எனக்கு நீயும் துணையாயிருந்தோம், அதையும் அம்பாள் பறிச்சிட்டாளே. போன் மணி அடித்தது. அமெரிக்காவிலிருந்து இரண்டாவது மகன் பேசினான். எடுத்த எடுப்பிலேயே கோபத்தில் குமரினான். அம்மா இருந்ததும் ஏன் போன் பண்ணலை என்றான். உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? சுப்பாமணி கேட்டார். பாஸ்டனில் இருக்கிறானே எதிர்வீட்டு சுந்தரம், அவன் சொல்லித்தான் எனக்கு தெரியும். தற்செயலா அவன் ஊருக்கு இப்போ பேசியிருக்கான். அவன் அம்மா சொன்னாளாம். அவன் போனில் என்னிடம் துக்கம் விசாரிச்சான். மூணாம் மனுஷன் சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? யார் சொல்லி தெரிஞ்சா என்னடா? தெரிஞ்சு என்ன செய்ய போற? என்னப்பா இப்படி பேசுறே? அம்மா இறந்த செய்தி எனக்கு தெரிய வேணாமா? வழக்கமா நீ போன் பண்ற போது சொல்லலாம்னு இருந்தேன். உடனே சொல்லி நீ வந்துட போறியா? நான் இன்னைக்கே புறப்படுறேன், டிக்கெட் கிடைச்சாலும் கிடைக்கும். உடனே புறப்பட்டு என்ன பிரயோஜனம்? அம்மாவை பார்க்க போறதில்லை, கொல்லி கூட போடவும் முடியாது. உனக்கு டிக்கெட் உடனே கிடைக்கிறதோ இல்லையோ அதுவரை உடம்பை போட்டு வைக்க முடியாது. இங்கே எல்லாரும் வந்தாச்சு, தாமதிக்க முடியாது. நீ மெல்லவே வா. கருமாதி விசேடத்துக்காவது நான் வந்துடுவேன். மற்ற இரு பிள்ளைகளும் தகவல் தெரிந்து போனில் கோபமாக பேசினார்கள். என்ன கோபம் வேண்டி கிடக்கிறது? வயதான காலத்தில் எதுவும் நடக்கலாம். பெற்றோர்களை தனியே விட்டுவிட்டு தூரதேசம் போனால் இதையெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதுதான். நானா உங்களை போகச் சொன்னேன்? நிறைய சம்பாதிக்கலாம் என்று போனீர்கள். 16ஆம் நாள் விசேடத்திற்கு 3 பிள்ளைகளும் வந்துவிட்டார்கள். பிண்டம் இறைக்க. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.